ಓಂ ಸರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪಾರಾಯಣೇ ಸರ್ವಸ್ಯಾರ್ತಿಗರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೇ. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2020 நவம்பர் 15 நடக்கவிருக்கும் குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான நன்மை தீமை பலன்களை தரவிருக்கிறது என்பதற்கான ஒரு சிறு குறிப்பு. நேர்களே, கோச்சார பலன்கள் என்பது எப்போதும் ராசிக்கானது மட்டுமே, லக்னத்திற்கானது அல்ல, சரிங்களா? ஸோ ராசியினுடைய பலாபலன்களே கோச்சாரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னத்தின் பலாபலன்கள் என்பது நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கும் திசா புத்திகள் அடிப்படையிலேயே செயல்படும். கோச்சார பலன் என்பது ஒரு ஜாதகருக்கு 20-30% மட்டுமே வேலை செய்யும். அந்த அடிப்படையிலே மூலம் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் 1 பிறந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறாக செயல்படும் என்பதை பார்ப்போம். தனுசு ராசி வேகமும் சீற்றமும் விவேகமும் ஒருங்கே இணைய பெற்ற ராசி. எது ஒன்று கைவரப்பெற்றாலும் அதை காப்பாற்றி வைத்து கொள்ளும் தகுதியை இழந்த ராசி, ஊஞ்சல் ராசி என்று சொல்வார்கள், உபய ராசி என்றும் கூறுவார்கள். இந்த ராசிக்கு கடந்த ஓராண்டு காலமாக ஜென்மத்திலே அமர்ந்து பலவிதமான சிரமங்களையும் துன்பங்களையும் வந்து அளித்து வந்த குரு பகவான் இப்போது தனஸ்தானம் என்கின்ற 2 பயிற்சியாக இருக்கிறார். தனுசிலிருந்து மகரத்திற்கு கோச்சார ரீதியாக குரு பகவானின் இயல்பு என்பது 2, 5, 7, 9, 11 அதிக சுபத்துவமான பலன்களை தரும் என்று மூலநூல்கள் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையிலேயே தனுசு ராசிக்கு 2 பயிற்சியாகும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து பலவித சங்கடங்களை தந்த நிலையை மாற்றி இனி தனத்தில் பொருளாதாரத்தில் மாபெரும் வெற்றிகளை தருவார் என்றால் அது மிகையல்ல. ஏற்கனவே ராகுகேதுக்கள் இவர்கள் ராசியை விட்டு பயிற்சியாகிவிட்ட நிலையில் சனி பகவானும் பயிற்சியாக இருப்பதால் அதிகமான கோச்சார நற்பலன்களை பெறும் ராசிகளில் முதன்மையான இடத்தில் தனுசும் உள்ளது என்றால் அது மிகையல்ல. கடந்த 5 மேலாக கடுமையான துன்பம், கஷ்டம், மன உளைச்சல், முன்னேற்ற தடை, வாழ்வியலை எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இருந்த தனுசு ராசிக்காரர்கள் தற்சமயம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு கொள்ளலாம். 3 கோச்சார கிரகங்களும் இவர்களுக்கு சாதகமான இடத்திற்கு நகர இருப்பதால் இந்த குரு பயிற்சி பலன்களும் இவர்களுக்கு அபரிதமான வெற்றிகளை தரும் என்பதால் இவர்களுக்கு இனிமேல் ஏறுமுகம்தான் என்றால் அது மிகையே அல்ல. தனஸ்தானத்தில் அமர்ந்த குரு குடும்பத்திலிருந்து வந்த குழப்பத்தை நீக்குவார், கடன் தொல்லைகளை முறியடித்து வைப்பார், பணவரவை தாராளமாக்குவார், இதுவரை இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்வார், எடுத்த காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து தொட்டதிலெல்லாம் வெற்றியை தரும் வாய்ப்புகளை உருவாக்குவார். ஜென்மசனி விலகலுக்கு பிறகு தெளிந்த முடிவுகளை எடுக்க தூண்டுவார், வாழ்வியலில் முன்னேற்றமான பாதைகளுக்கு அடியெடுத்து வைப்பார். குடும்பஸ்தானத்தில் அமரும் குரு தன வாக்கு ஸ்தானத்தில் அமரும் குரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்களை உருவாக்குவார், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் உருவாகும் நிலையை ஏற்படுத்துவார். சுகத்துக்கும் அதிபதியான குரு பகவான் தனத்தில் இருப்பதனால் சுகத்திற்கான செலவுகள் செய்ய வைப்பார். இவர் தன்னுடைய 3 பார்வைகளால் இவர்களுக்கு 6, 8, 10 பார்வை பலத்தால் அதிகப்படுத்துவதனால் கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பார், எதிரிகளின் கொட்டத்தை அடக்குவார். தனது 5 பார்வையால் தனுசு ராசிக்கு 6 ரிஷபத்தை பார்ப்பதனால் இதுவரை இருந்து வந்த கடன் சுமைகள் குறையும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், கடனை தீர்ப்பதற்கான வழிவகைகள் உருவாகும், மேன்மைகள் கைகூடி வரப்பெறும், எதிரியின் கொட்டம் அடங்கும். 6 அசுப பலன்களை கட்டுக்குள் கொண்டு வருவார். ஏற்கனவே 6 அமர்ந்திருக்கும் ராகு இவர்களுக்கு அபரிமிதமான வெற்றிகளை தர தயாராக இருக்கும் இந்த நிலையில் இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு வரப்பெயர்ச்சி என்றால் அது மிகையே அல்ல. நேரடியாக வலுப்பெறும் 5 ராசிகளில் தனுசு முதன்மையான இடத்திலேயே இருக்கிறது. அதிகப்படியான துன்பத்திற்கு பின் விடிவு என்கின்ற நிலையில் இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பல நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது. ஜாதக திசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயம் வெற்றி மேல் வெற்றியை பெறப்போகிறீர்கள். தன்னுடைய 7 பார்வையினால் உங்கள் ராசிக்கு 8 குரு பார்ப்பதனால் ஆயுள் பலம் கைகூடும்.
எட்டாம் இடத்தின் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும். வெளிநாட்டு பிரயாணம், வெளி தேசத்தில் வசிக்கும் தன்மை, நிரந்தர குடியுரிமை பெறும் விதிகள் இந்த காலகட்டத்தில் கைவரப்பெறும். நோய் நொடியினால், கஷ்டங்களிலால், தீரங்கொள்ளாத அவமான சூழல்களால் கஷ்டப்பட்டு வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விடிவு காலமே. குறிப்பாக கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும், மனமகிழ்ச்சி கூடும், பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும், உத்தியோகத்தில் இருந்த குறைகள் நிவர்த்தியாகும், உத்தியோக மேன்மை அதிக வரப்பெறும், பதவி உயர்வு காத்திருக்கும். பகட்டான வாழ்வுக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்ளும் நிலையை இந்த கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு தரவிருக்கிறது. கஷ்டங்களுக்கான தீர்வு, துன்பங்களுக்கான விடுதலை என்கின்ற வகையில் தனுசு ராசிக்காரர்கள் குரு பயிற்சியால் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறார்கள். தனது 9 பார்வையால் இவர்களின் ஜீவனஸ்தானமான 10 இடத்திற்கு பார்வை பலத்தை கொடுக்கும் குரு பகவானால் பதவிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும், உத்தியோகத்தில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் மாறும். உபய ராசித்தன்மை கொண்ட இவர்களுக்கு உத்தியோக உயர்வும், பதவி மேன்மையும், பொருளாதாரத்தில் வெற்றியும், வேலை இழந்த நிலையில் இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுவதும் அதன் மூலம் பொருளீட்டும் யோகிதைகளும் கைவரப்பெறும். கடன் சுமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கட்டிடம் கட்டி மகிழும் யோகிதையை தரும். புதிய வாகனம் வாங்கும் தன்மையை அதிகப்படுத்தும் தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு தடைகளை கண்டு வந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போது தங்கள் லக்னத்தின் வலிமையினால் புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுத்தி கொள்ள முடியும். ஜாதக திசாபுத்திகளின் சாதகமான பலன்களை ஆராய்ந்து பார்த்து இந்த குரு பயிற்சி பலன்களை இவர்கள் மிகைப்பெற பெற்றுக்கொள்ள இயலும். குரு பகவானின் மூலத்திரிகோண சொந்த ஆட்சி வீடான தனுசில் பிறந்தவர்கள் தனத்தில் அமர்ந்த குரு எந்த சூழலிலும் கைவிட மாட்டார். ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரத்தை வரவழைத்து கொடுத்து உங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுபட வைப்பார். ஜென்மசனி விலகிய பிறகு சிறப்பான, தெளிவான, ஆணித்தரமான முடிவுகளை நீங்கள் எடுத்து அதன் மூலம் வாழ்வியலில் வசந்தத்தை பெறப்போகிறீர்கள் என்றால் அது மிகையே அல்ல. நீண்ட காலம் இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் தற்சமயம் முடிவுக்கு வரும். உறவுகள் மேம்படும். அரசியலில் ஆதாயம் பெறுவீர்கள். கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஒப்பந்த தொழில்களில் வெற்றி வாய்ப்பு கூடி வரும். புதிய வாகனம் வாங்கி மகிழ்வும் யோகிதை உண்டாகும். வாக்கு நாணயம் காப்பாற்றப்படும். குறிப்பாக இதுதான், தனுசு ராசிக்கு கடைசி 5 வாக்கு காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும். நிறைய இடைஞ்சல்களை சந்திச்சிருப்பாங்க. அது இப்போ முடிவுக்கு வரும். கோச்சார பலன்களில் அதிகப்படியான சுப பலன்களை பெறும் ராசிகளில் தனுசு முதலிடத்திலேயே இருக்கிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சியை இவர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கலாம். வாரந்தோறும் வியாழக்கிழமை குரு பகவானின் வழிபாடு இவர்கள் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தி தரும் என்றால் அது மிகையல்ல. வாழ்நாளில் வார நாட்களில் வியாழனை எப்போதும் இவர்கள் புனித நாளாக பயன்படுத்த வேண்டும். கெட்ட காரியங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும். வியாழக்கிழமைகளில் எந்த கெட்ட காரியத்திற்கும் இடம் தந்துவிடக்கூடாது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, தென்குடி திட்டை ஆலங்குடி சென்று வழிபாடு செய்து வர வாழ்வியலின் வசந்தங்களை நீங்கள் வெகு எளிதாக கைவரப்பெறுவீர்கள். ஜாதக திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெற்றிகள் அனைத்தும் 100% உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் என்று விரும்புனீங்கன்னா எங்களுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான திசாபுத்தி பலன்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து கூற நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ராம்ஜி. நன்றி, வணக்கம்.